கோவையில் நடைபெற்ற வாட்டர்டெக் கண்காட்சியில் கிராம் என்வோ சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் ப்ளூம் பாக்ஸ் நீர் மறுசுழற்சி தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு விதமான நீர் சுத்திகரிப்பு மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கோவை கொடிசி அரங்கில் தண்ணீர் தொழில்நுட்பம் சார்ந்த வாட்டர் இன்டெக் கண்காட்சி துவங்கியது. 2 வருடங்களுக்கு பின்பு நடைபெறும் இதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நீர் சுத்திகரிப்பு மறுசுழற்சி என நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்தோர் கலந்து கொண்டனர். பல்வேறு சர்வதேச நிறுவனங்களின் சார்பிலும் தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதில் கிராம் என்வோ சொல்யூஷன் நிறுவனத்தின் அரங்கில் ப்ளூம் பாக்ஸ் எனும் நகரும் தொழில்நுட்பத்திலான நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை பல்வேறு தரப்பினரும் பார்வையிட்டனர். இதுகுறித்து நிறுவனத்தின் செயல் இயக்குநர் ராஜமாணிக்கம் கூறுகையில், தற்போது சந்தித்து வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு சவாலை எதிர்கொள்ளும் விதமாக எங்கள் நிறுவனம் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யும் தொழில்நுட்ப கருவிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதாகவும், ப்ளூம் பாக்ஸ் இயந்திரத்தை தனி வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், அலுவலகங்கள், மருத்துவமனைகள், உணவு விடுதிகள், நட்சத்திர விடுதிகள், வணிக வளாகங்கள், கல்வி நிலையங்கள் என பல இடங்களிலும் பொருத்தலாம் எனவும், கோவை போன்ற ஸ்மார்ட் சிட்டி நகரங்களில் கழிவுநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை பொருத்துவதன் மூலம் குடிநீர் தவிர்த்து தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவது போன்ற தேவைகள் என 70% நீரை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்த முடியும் என்று தெரிவித்தார். வாட்டர் ரீசைக்ளிங் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு பீப்புள் நம்மளோட மக்களுக்கு வந்து இன்னொரு ப்ராப்பரான அவேர்னஸ் கிரியேட் ஆகிறது இல்லை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டில இருந்தோ இல்லை நம்ம தொழிற்சாலையில இருந்தோ ஹாஸ்பிட்டல் இருந்தோ வேஸ்ட்டை ஜஸ்ட் நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு டிரைனேஜில் கொடுத்துட்டு அதோட நம்ம வேலை முடிஞ்சதுன்னு நினச்சிடறோம். பட் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஸ்மார்ட் சிட்டியில் கோடிக்கணக்கான லிட்டர் வேஸ்ட் வாட்டர் வந்து நொய்யல் ஆற்றுலையும் காவிரி ஆற்றுல போய் கலக்கிறதுல போய் பொல்யூட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு ஒரு வாட்டர் சோர்ஸஸ், நம்ம நல்ல வாட்டர் சோர்ஸஸ், நல்ல ஒரு என்விரான்மெண்டல் இருக்கிற கோயம்புத்தூர் நாளடிக்கு நாளாக பார்த்திங்கன்னா வாட்டர் டிப்ளேட்டிங் ஆகிட்டு இருக்குது. வாட்டர் ஸ்கேசிட்டி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வாட்டரோட குவாலிட்டி கம்மியாகிட்டே வருது. அதை வந்து தெரியாமே எல்லோரும் அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக டெஃபினட்டாக கோயம்புத்தூர் மண்ணில் இருக்கிறவங்களாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாட்டரை வந்து ரீசைக்கிள் பண்ணி, அந்த வாட்டரை வெளியே கொடுக்காம அதை ரீசைக்கிள் பண்ணி நம்மளே உள்ள நம்மளோட கேம்பஸ்குள்ள நம்மளோட இடத்துக்குள்ள அதை கார்டன்கோ இல்லை ஃப்ளஷிங்கோ ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம கிரியேட் பண்ணணும். எங்களோட ஒரு அடுத்த வருஷம் நாங்கள் லான்ச் பண்ண போகிற ஒரு பெரிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, க்ளவ் கிட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம். இது நம்ம ஒரு ஜெர்மன் கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு சிஸ்டம், ஒரு நார்மல் ஒரு வீட்டில் வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்னாலஜி லான்ச் பண்ண போகிறோம். அதை பற்றின டெக்னிக்கல் ஷீட்ஸும் இங்கே வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் இட் இஸ் கோயிங் டு பி எ பிக் சக்ஸஸ்ஃபுல் இயர் ஃபார் அஸ் டு ப்ரமோட் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் ஃபார் த ஹோம் நீட்ஸ்.